எடப்பாடி பழனிசாமி 2021 ஆண்டு முதலமைச்சராக இருந்தபோது பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு ரூபாய் 2500 நிதி உதவியை வழங்கினார். இந்த ஆண்டு 2022 பொங்கல் பண்டிகைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியில் 20 பொருட்கள் கொண்ட பரிசு தொகுப்புகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு பொதுமக்களிடம் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து எடப்பாடி பழனிசாமி தனது ட்விட்டர் பக்கத்தில், பொங்கல் விழாவினை மக்கள் சிறப்பாக கொண்டாடும் நோக்கத்துடன் கடந்த அதிமுக அரசின் ஆட்சியில் பொங்கலுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் அடங்கிய தொகுப்பு பொங்கல் பரிசு பணமும் முழு கரும்பும் வழங்கி வந்தோம். ஆனால் திமுக அரசு முதலில் அறிவித்த பொங்கல் பரிசு தொகுப்பில் பணம் கரும்பை காணவில்லை. தற்போது அறிவித்திருக்கும் பொங்கல் தொகுப்பில் கரும்பு சேர்க்கப்பட்டு தொகுப்போடு வழங்கப்பட்டு வந்த பொங்கல் பரிசு பணத்தை காணவில்லை. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்போடு பரிசு பணமும் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொண்டுள்ளார். எடப்பாடி பழனிசாமி அரசில் 2021 ஆண்டில் சுமார் 2,06,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 2,500 பணமும் பொங்கல் பரிசு தொகுப்பும் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.